ஹலோ கைஸ், மகாநதி அப்கமிங் ப்ரமோவை பார்க்கலாங்க. நம்ம காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பாஸ் வந்து சாரி கட்ட சொன்னாரே, இது வந்து சாரி கட்டினா ஒரு நளினம் வெக்கம் அப்படின்னாரே, என்ன அதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. அதில் வர கண்ணாடியில் வர நடந்து நடந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜய் பார்த்துட்டு ஒரே சிரிக்கிறாரு, என்ன இது கூட தெரியலையா நான் சொல்லித்தரேன் அப்படின்றாரு. டக்குன்னு காவேரி ஒரு மாதிரி சேடாகிடுறாங்க. என்ன காவேரி, ஏன் திடீர்னு உம்முன்னு ஆகிட்டேன், நல்லா தானே? இல்லை, நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராகினி ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு. என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு. சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, சொல்லு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். வெண்ணிலாவை பற்றி சொன்னா. வெண்ணிலாவை பற்றியா, என்ன சொன்னாவ அப்படின்ட்டு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நீங்களே இப்படி கேட்குறீங்கல்ல அப்படின்னு. இல்லை, வெண்ணிலாவை பற்றி ஊங்கிட்ட அவ என்ன பேசினா அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின். இல்லை, வெண்ணிலாவை நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் கண்டுபிடிச்சி நான் கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் உங்களை நினச்சா உங்களுக்கு அவள் வெண்ணிலா கிடச்சா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு. காவேரி நிறுத்து முதல்ல, ஏன் அந்த மாதிரி சொன்னான், வெண்ணிலா வந்துட்டா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? இப்போ என் மனசில் வெண்ணிலாவே இல்லை. அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க காவேரி. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் காவேரி, ஏன் மனசில் வெண்ணிலாவே இல்லை, உங்ககிட்ட நான் இப்படி நடந்துக்கிறேனே, இன்னுமா உனக்கு புரியலை, இன்னும் நான் உனக்கு எப்படி என்னை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. உடனே ஒரு மாதிரி காவேரி அழுகிறாங்க. இல்லை, எனக்கு ராகினி சொன்னாலும் ரொம்பவே பயமாயிடுச்சு. ராகினி சொன்னாலும் சரி, பசுபதி சொன்னாலும் சரி, வெண்ணிலாவே வந்தாலும் சரி, நீ தான் என்னோடய பொண்டாட்டி, அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு.